ஃபைவ் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 ஸ்டார்டிங் இருக்குண்ணா. இந்த மாடல் வந்து புக்காட்டி கார்னர்னு சொல்லுவாங்கண்ணா. த்ரீ சீட்டு கம்பர்ட் ப்ளஸ் திவான்ண்ணா, சோஃபா கம்பர்ட் ஒரு த்ரீ சீட்டரில். இது வந்து ரெக்லைனரில் டம்மி கார்னர்ண்ணா. வெளியே 40,000 விற்கிறாங்கண்ணா, நம்மள்கிட்ட வந்தீங்கன்னா சேம் 25,000 தான். இப்போ டூ சீட்டு ப்ளஸ் ஒரு திவான் கொடுத்துறோம். சீட்டும் வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரான்லேயே வந்துடும். உட்காந்திங்கன்னா நல்லா சாஞ்சு உட்காந்துக்கலாம். லக்ஸர் மாடல்னு சொல்லுவாங்கண்ணா. இதில் இருக்கிறது எது எடுத்தாலும் உங்களுக்கு 15ண்ணா. எது எடுத்தாலும் 5,000 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஃபஸ்ட்டு. உடன் சோஃபா வாங்கினீங்கன்னா உடன் டீப்பே ஃப்ரீ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குஷன் சோஃபா வாங்கினீங்கன்னா குஷன் டீப்பே ஃப்ரீ. ஸோ எல்லாமே சாம்பிள்ஸ்ண்ணா, நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ வால் வெல்கம் ட்ராலி மிஸ் நான் ஸோ வீடியோட தான் இருப்பீங்க, அதாவது உங்கள் வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ்லாம் எடுக்க நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். வெறும் 10 நாளைக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்க போதுக்கு இந்த மந்த் எண்டு முடிகிற வரைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் கரெக்டாக எஸ்பி ஃபர்னிச்சர்ஸ் கரெக்டாக நம்ம சரவணப்பட்டியில் இருந்து சில்சர் ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஃப்ரெண்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஆஃப் சோஃபாஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவங்களே தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மார்ஜின் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் மெயினாக கொஞ்சமாக வச்சு கொடுத்துட்ருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஷோரூம்க்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதே சேம் ப்ராஃபிட்டில் தான் இங்கே வச்சு நம்ம வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட்டுங்களா. ஸோ எப்படி பிறகு எல்லாமே நீங்கள் தான் சோஃபாஸில் இருந்து எல்லாமே மேனுஃபேக்சர் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் வந்து நம்ம தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸாக செம்மையான ஆஃபர் இருக்க போது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாடல் வந்து புக்காட்டி கார்னர்னு சொல்லுவாங்கண்ணா. புக்காட்டியில் கார்னர், புக்காட்டியில் கார்னர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ சீட்டு ஒரு சிங்கிள் ஒரு கார்னர் சோஃபா வந்துடும். சூப்பராக அது போக உங்களுக்கு ரெண்டுக்கு மூணு டீப்பாய் வித் கிளாஸோட வந்துடும். கிளாஸோட சேம் இதில் என்ன ஃபேப்ரிக் போகிறோமோ அதே இதில் போட்டு கொடுத்துடலாம். ஓகே, போக அடிஷ்னலாக ரெண்டு பஃபி வந்துடும். பஃபி வந்துடும். ஆள் யாராவது எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வந்தாங்கன்னா அதில் நீங்கள் தாராளமாக சைடில் எடுத்து போட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம். அவ்வளோ நீட்டாக தாராளமாக நீங்கள் உட்காந்துக்கலாம். சூப்பராக இருக்குது, கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் என்ன ப்ரைஸ் வரும் பேசிக்கா? நான் இது வந்து உங்களுக்கு 50 to 60 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம வந்து 37 நம்ம கொடுத்துடலாம். 37,000 ரூபாய்க்கு இது மாதிரி மாடல் கரெக்டுங்களா? இந்த மாதிரி மாடல் 37,000 ரூபாய்க்கு கலர் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹெட் ரெஸ்ட் எல்லாமே அட்ஜஸ்ட், ஹெட் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் சாயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு. வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ளாட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் வேறு கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் நம்ம கேட்லாக் இங்கே சாம்பிள்ஸ் இருக்குண்ணா. என்னங்க எப்போ வந்தாலும் இது ரெடியாக தான் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க? எல்லாமே சாம்பிள்ஸா? எல்லாமே சாம்பிள்ஸ் தான். நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போட்டுக்க வந்து சேம் இதே கலர். ஆமாம், இந்த ரெண்டு இதில் போட்டிருக்கு. ஸோ இது மாதிரி இது வேணாம் கலர்ஸ்லேயும் பண்ணலாம். எந்த கலர் வேணால் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டஸ்ட் ப்ரூஃபில் வேணாலும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சாம்பிள்ஸ் தானா? எனக்கு பியூர் லெதரில் வேணாலும் பியூர் லெதரில் போட்டுக்கலாம். லெதரில் போட்டு லெதர். சூப்பருங்க, சூப்பருங்க. ஸோ அடுத்த மாடல் பார்க்கலாமா? நான் அடுத்து வந்து இது வந்து த்ரீ சீட்டு திவான் ப்ளஸ் த்ரீ சீட்டு கம்பர்ட் ப்ளஸ் திவான்ண்ணா. த்ரீ சீட்டு கம்பர்ட் எனக்கு புரியல, எப்படி என்ன பண்ணுவீங்க இது? நான் இது என்னன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சோஃபா டைப்பில் இருக்கணும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு தூங்குறோம் ஏதாவது உள்ளே ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் ஓ தூக்கினா போதும். உங்கள் ஸ்டோரேஜ் உள்ளே ஃபுல்லாக இது 10-15 தலானியே வச்சுக்கலாம் மாட்டிருக்கு. உள்ளே நீங்கள் வந்து தலகாணி பில்லோஸ் அப்புறம் பெட்ஷீட் இது மாதிரி எந்த இது வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம். சரி, தூங்குறப்ப வேணால் நீங்கள் இது எடுத்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இங்கே தாராளமாக தூங்கிக்கலாம். இது சோஃபா கம்பர்ட் மாதிரியா? கம்பர்ட்னா என்னங்க இது? 2 செகண்ட்ல பெட்டா மாத்திட்டீங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான், எடுத்துட்டு நீங்கள் இது க்ளோஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு. அவ்வளோ, ஒரு ஃபேமிலி இதில் அப்படி ஜாலியாக படம் பார்த்துட்டு நீங்களா? சூப்பருங்க. ஸோ இதில் இது என்ன ப்ரைஸ் ஆக்சுவலா? நான் இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 45 to 50 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம வந்து 35 நம்ம கொடுத்துறோம். 35,000 ரூபாய்க்கு இந்த கம்பர்ட் ப்ளஸ் திவானோட வந்துருது. ஸோ இதில் வேற கலர் ரெஸ்ட் வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஹைட்ராலிக் தான். இது ஹைட்ராலிக் தான். சூப்பருங்க. ஸோ இதில் வேற கலர் வேணாலும் அது நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். கலர் வந்து நீ எந்த இந்த இதில் 8,500 ரூபா மாடலில் எடுத்தாலும் நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா? கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். பேசிக்காக சோஃபாவில் நம்ம என்ன ப்ரைஸ் இருந்துருக்கு? நான் பேசிக்கு உங்களுக்கு 3 சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,500 ஸ்டார்டிங் இருக்கு. 5,500 ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு. அதே 5 சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 ஸ்டார்டிங் இருக்குண்ணா. என்ன சொல்கிறீங்க? 8,500 வந்து 3+1+1 நம்மள்கிட்ட வந்து 2 ஸ்டாக்கு இருக்கும். சரி, அது அது இங்கே இருக்கா இல்லை நம்ம நம்ம யூனிட்ல இருக்கு? இது முடிச்சா மறக்காம முடிச்சிட்டு கண்டிப்பாக நம்ம அங்கே போகிறோம். அடுத்து என்னதுனோ நான் இது வந்து எனக்கு இந்த மாதிரி பெருசாக வேண்டாம், எனக்கு ஒரு 3 சீட்டு தான் போட முடியும், எனக்கு அதுலேயே வந்து பெட்டு மாதிரி வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த அவங்க அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இந்த கம்பர்ட் வரணும். சோஃபா கம்பர்ட், சோஃபா கம்பர்ட் ஒரு 3 சீட்டரில். ஏன்னா என்னங்க இது? அவ்வளோதான், ஃப்ரண்ட்ல இழுத்துட்டு நீங்கள் பேக்கில் வந்து உங்களுக்கு சாதிச்சிட்டிங்கன்னா அப்படி உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருது ஆக்சுவலாக? அது நான் இது வெளியே வந்து உங்களுக்கு 22-25 அந்த ரேஞ்சு கொடுத்துருக்கேன். நம்ம 18 நம்ம கொடுத்துடலாம். 18,000 ரூபாய்க்கு 3 சீட்டு கம்பர்ட் வந்து கொடுத்துடலாம். ஏங்க மூணாவே மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ரைஸுக்கு அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நான் சேம் அதான் சொல்கிறேன், இந்த சோஃபா இல்லை எந்த சோஃபா எடுத்தாலும் சேம் அதே காசுக்கு தான் வந்து நம்ம கொடுத்துருக்கீங்க. சரி, இது என்ன ஏதோ பயங்கரமாக இருக்கு. நான் இது வந்து மகாராஜா 5 சீட்டர்ண்ணா. மகாராஜா 5 மகாராஜா மாடல்னா
இல்லை நீங்கள் ஒரு ஆள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு தலைக்கு மேலே தான் இருக்கும். தலைக்கு மேலே தான் இருக்கும். நீங்கள் உங்களை நீங்கள் உட்காந்திங்கன்னா சோஃபா சோஃபா வந்து உங்களை வந்து மறைச்சிரும். நீங்கள் சோஃபா மறக்க மாட்டீங்க, சோஃபா தான் வந்து உங்களை மறைச்சிரும். அந்த மாதிரி இருக்கும். இந்த மால் வந்து வெளியே வந்து 40-45 எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம 25க்குண்ணா உங்க வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு மட்டும் 25க்கு நம்ம வந்து கொடுத்துடலாம். 25 ரூபாய்க்கு இந்த 5 சீட்டு கொடுத்துடலாம். வித் இந்த டீபாய் வந்து ஃப்ரீயோட கொடுத்துடலாம். ஓ, இது ஆஃபர். ஆஃபர் உங்க வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு மட்டும் இந்த டீபாய் ஃப்ரீயோட 25,000 ரூபா ஆஃபர்ல கொடுத்துருக்கோம். 3+1+1 இருக்கு பாருங்க, சிங்கிள் சீட்டர் அதுவும் அப்படிதான் இருக்குது. சூப்பருங்க. இதெல்லாம் மார்க்கெட்ல சும்மா எவ்வளவு வரும் இது? நீங்க இந்த இந்த மால் 5 சீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40-45 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இப்போ பெரிய பெரிய மாடல்ஸ் எடுத்து எந்த ஷோரூம் போனாலும் 40-45 ரேஞ்ச், 50 அந்த இதுல சேல் பண்றாங்க. நம்ம நம்ம எந்த மாடல் எடுத்தாலும் நம்ம சேம் அதே ரேட்டு தான், அதே ரேட் தான் சப்ளை ரேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இது என்னதுங்க? இது வந்து ரெக்ளைனர்ல டம்மி கார்னர்னா, ரெக்ளைனர்ல டம்மி கார்னர், டம்மி அந்த மிஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்காது. ஓஹோ, ஆனா ரெக்ளைனர்ல குற அதே ஃபீலிங்ல கிடைக்கும். சேம் அதே ஃபீலிங்ல இருக்கும். அந்த மிஷின் இருக்கும்போது ஃப்ரண்ட்ல கால் தூக்கும், உங்களுக்கு பேக்ல வந்து ஃபிளாட்டஸ் ஆயும். அது நான் யூனிட்ல காட்டியிருந்தேன். சரி, இது என்ன ஒரு 30,000-40,000 வருமா? நான் இந்த மாதிரி அதை நான் சொல்லிட்டேன், வெளியே 40,000 விற்கிறாங்களா, நம்மள்கிட்ட வந்தீங்கன்னா சேம் 25,000 ரூபா தான். இது இது 25,000 ரூபா. இதில் 5 சீட் எடுத்தாலும் 25,000 ரூபா, கார்னர் எடுத்தாலும் சேம் அதே ப்ரைஸ் 25,000 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு வித் ஒரு டீபாய் போட முடியாதுங்கிறவங்களுக்கு ஒரு 2 சீட்டு பிளஸ் ஒரு திவான் கொடுத்துறோம். திவானோட வந்துடும், திவானோட வந்துடும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். 20,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் வெறும் 20,000 ரூபா. உங்க வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு 20,000 ரூபாய் கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். ஸோ இது சாயர் இடமும் சேம் அதே மாதிரி டம்மியில ரெக்ளைனர்ல போற மாதிரி சாயர் இடம் வந்து ரெக்ரானோட வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்படி வாங்க. என்னங்க இது? நான் இது வந்து நிறைய பேர் எனக்கு C2 வந்து இந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அவங்க கேட்கறதுனால நம்ம ஒரு மாடல் போட்டது C2 வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரான்லேயே வந்துடும். உட்காந்திங்கன்னா நல்லா சாஞ்சு உட்காந்துக்கலாம். தூங்கினாலும் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். அப்படியே அங்கே தலையை வச்சு, அப்படியே நம்ம தலை வச்சு கார்னர்ல கூட உங்களுக்கு அதே இதாக போட்டிருப்போம். கார்னர்ல கூட அதே தான் போட்டிருப்போம். கார்னர் சும்மா வைக்காம கார்னர் எல்லாருமே பிளைனா போடுவாங்க. நம்ம கார்னர்லயே அதே மாதிரி அந்த பொசு பொசுன்னு போட்டு போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, சோ இதுல வேற கலர் வேணாலும் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே காமிச்சீங்க. இது என்ன பிரைஸ்ங்க? இது வந்து உங்களுக்கு 27,500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் எவ்வளோ வரும் தெரியுமா மார்க்கெட்டில்? நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்தோன்னா நம்ம அது நம்ம சேலே பண்ண முடியும். நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம். ஓகே, ஷோரூமில் சேல் பண்ணுவோம், நம்ம அந்த ரேட்டு சொல்லி நம்ம சேல் பண்ண முடியலாம். நம்ம டைரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்குறோம். எனக்கு ஷோரூமில் ஷோரூம் கொடுத்து என்ன மார்ஜின் கிடைக்குதோ அதே மார்ஜின் தான் எனக்கு இதுலேயும் கிடைக்கும். கிடைக்க போகுது என்ன, நான் டைரெக்டாக கஸ்டமருக்கு கொடுத்துட்டு போகிறேன், அவ்வளோதான். அதான் கான்செப்ட்டு. ஸோ அதே மாதிரி இது இது என்னங்க இது ஆக்சுவலாக? சோஃபாவா இல்லை வேறு ஏதாச்சும்? அது நான் இது வந்து நம்ம லக்ஸர் மாடல்னு சொல்லுவாங்கண்ணா. லக்ஸர் மாடல், லக்ஸர் அதாவது உங்களுக்கு முதலையோட அந்த மேலே அந்த இது இருக்கும்லாம், அந்த மேலே இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் அந்த டைப்பில் இருக்கும். நான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சாயோட ஃபுல்லாக இது ரிமூவல்ல இல்லை? நான் ரிமூவல் இல்லை, இது எல்லாமே ஃபிக்ஸடு தான். உங்களுக்கு ஃபிக்ஸடு தான், எதுவுமே உங்களுக்கு வர்றதில்லை, எல்லாமே ஃபிக்ஸடு தான். ஃபிக்ஸடு தான், பயங்கரமாக இருக்குங்க. இதில் என்ன ப்ரைஸ் இது? நான் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உங்கள் வீடியோக்காக பெஸ்ட்டு ஆஃபராக 27,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். 27,000 ரூபாய்க்கு இந்த இவ்வளோ பெரிய மாடலு, இந்த இது இங்கிருந்து நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. அது வந்து ஹைட்டு ஜாஸ்தி. இது சிங்கிள் சீட்டரை பாருங்க, வீடியோவில் கேமராலே கவர் ஆக மாட்டேங்குது. நான் தான் அங்கே போய் தூரமாக நின்று தான் கவர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு சும்மா உட்காந்து காட்டுங்களே இதில், அவ்வளோதான். சோஃபா இவரை முழுங்கிருச்சு, அதான் கான்செப்ட். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சோஃபா, அப்படியே தூங்கி உட்காந்து தூங்கிடலாம். உட்காந்து ஜாலியாக தெரியல, இப்படி கூட நீங்கள் கம்பும் கூட தூங்கிக்கலாம். நீங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் 3 சீட்டர் மாடலுங்களா? ஏன்னா 3 சீட்டர் மாடல்ஸ். ஆமாண்ணா, இதில் வந்து 3 சீட் இருக்குது, 5 சீட் இருக்குது. இது வந்து பேசிக் அங்கே லாஸ்ட்டில் இருக்குது, அங்கே உங்களுக்கு 8,500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்ண்ணா. 8,500 ரூபாய்க்கு 8,500 ரூபாய்க்கு அந்த லாஸ்ட்டில் இருக்குது பேசிக் மாடல், பேசிக் மாடல் இதை ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது எது எடுத்தாலும் உங்களுக்கு 15,000ண்ணா. எது எடுத்தாலும் 5,000 ரூபாய், 15,000 ரூபா. இதில் எது எடுத்தாலும், அதில் எது எடுத்தாலும் 15,000 ரூபா. 5 சீட்டர் 5,000 ரூபா, 15,000 ரூபா. சரி, இந்த மாடல் மட்டும் உங்களுக்கு 17,000 ரூபா. ஓகே, அதுலேயே வந்து அடுத்த மாடல், அடுத்த மாடல் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த இதில் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம். 8,500 ரூபா 5 சீட்டரா 3 சீட்டரா? 5 சீட்டு 5 சீட்டு. நீங்க இந்த ஷோரூம்ல 5 சீட்டர் சோஃபா நீங்க வாங்குனீங்க அப்படின்னாவே இந்த மாதிரியான டீப்பா இதோட ஒர்த் எவ்வளவு இருந்துச்சு?
இந்த டீப்பை பார்த்தோம்னா 2500 இருக்காங்க. இதே உடன் சோவானினா இந்த மாதிரி உடன் டீப்பை இது என்ன பிரைஸ் வரும்? இது வந்து 1500-1800 க்கு வெளிய ஷோரூம்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ என்ன ஆஃபர் அப்படினா நான் தெளிவா சொல்ற பாருங்க நீங்க உடன் சோஃபா வாங்கினா உடன் டீப்பே ஃப்ரீ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஷன் சோஃபா வாங்கினா குஷன் டீப்பே ஃப்ரீ. ஸோ இது வந்து இந்த ஆஃபர் வந்து டெஃபினட்டாக ஒரு 10 நாளைக்கு தான் போட போகிறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, சோஃபா வாங்கும் போது சேர்த்து இதை வாங்கிட்டு போய் கேட்டு வாங்கிட்டு போய் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்குவேன். சரி, இப்போ அப்படியே இந்த மேனுஃபேக்சர் வீட்டில் எப்படி பண்ணுறீங்க எனக்கு பார்த்துடலாமா? ஆ, பார்த்துக்கலாம். வாங்கிச்சு அப்படியே லைனாக போய் போவோம். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இதில் வந்து நம்ம ரெக்லைனர் இருக்கலாம். ஆமாம், சிங்கிள் ரெக்லைனர் உள்ள அந்த மெக்கானிசம். ஓ, இதெல்லாம் அந்த மெக்கானிசம் அந்த உள்ளே வர்றது. உள்ள வந்து இந்த ஐட்டம் தான் வரும். இது வந்து மேனுவலோடது. உள்ள வர அந்த மிஷின் மட்டும்தான். இதுல வந்து உள்ள சைடுல வந்து அந்த ஒரு கேபிள் மட்டும்தான் வரும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டரைஸ்டு. அதாவது நீங்க வீட்டுல வந்து வால் ஒட்டி நீங்க வந்து போட்டுக்கலாம். வால் ஒட்டி நீங்க வந்து போட்டுக்கலாம். எப்படி ஒர்க் ஆகும்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து இறங்கி உங்களுக்கு ஏறும். ஓஹோ, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஃபஸ்ட் ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப் அதுவே உள்ளே இறங்கி அப்படியே உங்களுக்கு மேலே ஏறிடும். ஓஹோ, இதுதான் மெக்கானிசமே. இதுதான் மெக்கானிசம், அதுக்குள்ளே வர்றது. ஸோ இது இது வந்து நீங்கள் சோஃபாக்குள்ள வச்சு அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இதுக்கு மேலே ஃப்ரேம் வரும். ஓகே, நீங்கள் இதாகுமா அப்படியே அதே ஸ்டெப்பில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு வந்துடும். வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? இது வந்து அந்த மேலே வர அந்த குஷனிங்கு, அந்த ஃப்ரேமு, அதுக்கு வர அந்த ஸ்ட்ரெச்சர் தான் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தயாரிப்பீங்க பேசிக்கா? நான் ரெக்லைனர் சிங்கிள் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10-15 சிங்கிள் வரைக்கும் உங்க ஒரு நாளைக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. நம்மள்ட்ட வந்து அந்த அளவுக்கு மேன் பவர் இருக்கு, அதனால ஒரு நாளைக்கு 10-15 சிங்கிள் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். இதே நமக்கு அந்த கார்னர் 5 சீட்டர் சோஃபா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15-20 சோஃபா வரைக்கும் ஒரு நாள் நம்ம வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் 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 ஜி. ஸோ இதுதான் மொத்தம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுமே இங்கே, கரெக்டுங்களா? ஆமாம். கஸ்டமர் வந்து கேட்டாங்க, அது அங்கே பாருங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க சோஃபாவே. நான் அதுதான் வந்து ரெக்லைனர் மேனுவல் மோடுனா. ஓ, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஷின்ஸ் மாட்டி அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணும் எப்படி கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். கரெக்ட், என்ன கலர் நீங்கள் உங்களுக்கு கேட்லாக் நான் காட்டியிருந்தேன், அதில் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு பக்காவும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அந்த குஷன் குள்ள போடுற அந்த இதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம குஷன் ஃபுல்ல போடுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலி ஃபைபர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓ, எதுவுமே ஃபோம் மிக்சிங்கோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே நம்ம பண்ண கிடையாது. கரெக்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கரன் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. எந்த ஒரு மிக்சிங்குமே உங்களுக்கு கிடையாது. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நம்மளோட நீங்கள் கேட்லாக் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதோட அப்படியே ரோல் வந்து இங்கே வந்து நம்ம ரெடியாக வச்சிருப்போம். ஓ, கிளாத் டைரக்டா வந்து கிளாத் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வியூ பண்ணியே நீங்க பாத்துக்கலாம். இது வந்து டஸ்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அந்த இது அதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ரெக்சின். ஓ, இது ரெக்சின் கிளாத். ரெக்சின் கிளாத், ரெக்சின் ஃபேப்ரிக். இது நீங்க என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஃபினிஷ் ஆன ஒரு சோஃபா. இது வந்து ஃபினிஷிங் ஆன ஒரு சிங்கிள் மேனுவல் மோட்னா. மேனுவல் மோட் தான். மேனுவல் மோட் ரெக்லைனர். ஓ, நிறைய விஷயம் இருக்க மாட்டிருக்கு. இதில் உட்காந்துட்டுனா ஓகே, நீங்கள் இந்த லிவர் மட்டும் நீங்கள் இப்படி செலுத்தா போதும். செலுத்தா போதும், அவ்வளோதான். அவ்வளோதான், அப்படியே நீங்கள் இப்போ தூங்கிக்கலாம். அடே, ஜாலியாக பண்ணலாம். அப்படியே நீங்கள் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. வீடியோட ஃபலான வேண்டாங்க, வீடியோ ஃபலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சோஃபா எடுத்தாலும் அதுக்கு ஆஃபர் இந்த டீப்பாயிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துட்டுருக்காங்க, குஷன்லேயும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஃபாவோட ப்ரைஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வைல் கம்பேர்ட் டு ஷோரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே கம்மியாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு ஒரு சில கேள்வியில் இருக்கும், அதாவது நீங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி வாரண்ட்டி பேஸில் எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க பிரதர்? பேசிக் எடுக்கிறப்ப நம்ம வந்து 1 இயர் வாரண்ட்டி வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இதே பெரிய செட்டு இந்த மாதிரி 25-28 அந்த 5 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம கொடுத்து 5 இயர்ஸ் வாரண்டியோட வாரண்டியோட கொடுத்துருவோம். ஸோ 5 வருஷம் சாஃப்ட் ஃபோமே 32 டென்சிட்டி போட்டு பக்காவாக கொடுத்துடலாம். பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம், கரெக்டுங்களா? அதே மாதிரி டெலிவரி எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? நான் டெலிவரி வந்து இங்கே 50 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறதே ஒரு மினிமம் ஒரு 500 சார்ஜ் பண்ணுறோம். அவுட்டர் சைடில் இருக்கிறதுக்கு வந்து கிலோமீட்டருக்கு எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு அதை கால்குலேட் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடலாம், வீட்டுக்கு, கரெக்டுங்களா? டோர் டெலிவரி. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னங்க இவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோலில் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம காண்டாக்ட் பண்ணி இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளிட்டு போங்க. சொன்ன ஃப்ரெண்டாக ஒரு 10 நாள் தான் இருக்க போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஏதாவது ஆஃபரும் நான் வந்து கேட்டு வாங்கி தரேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஃப்ரெண்டாக வீட்டில் சந்திக்கிறேன். அண்டர்லாந்து சிபாஃபம் எடுத்துகிட்டு ஜெயன், டாடா.